நடிகர் விஜயோட வெற்றி கழகம் வந்து பிஜேபியோட பீட்டிங் கொஞ்சம் பரவலா ஒரு சோசியல் ஒரு டாக் வந்துட்டு இருக்கீங்க. அண்ணா, நாங்க மக்களோட ஏடிஎம், இந்திய மக்களோட ஏடிஎம் பாரதிய ஜனதா கட்சி, தமிழக மக்களோட ஏடிஎம் பாரதிய ஜனதா கட்சி. யார் யாருக்கு பிடிஎம் சிடிஎம் அதை பத்தி எனக்கு தெரியாதுண்ணா. நாங்க ஏடிஎம் மக்களோட ஏடிஎம் பிளேயிங் லெவல் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில். அதாவது பங்காளி கட்சிகள் தான் லிமிட்ட கிராஸ் பண்ணலாம். ரெண்டு பங்காளிகள் அவங்களுக்குள்ள சமரசமா வண்டி ஓட்டிட்டு இருந்தாங்க. இந்த அஞ்சு எனக்கு, அடுத்த அஞ்சு உனக்கு, இந்த வருஷம் எனக்கு, அடுத்த வருஷம் உனக்கு. இன்னைக்கு பங்காளி கட்சிகளுக்கு கோபம். அதனால யார் லிமிட்ட கிராஸ் பண்றாங்க? உண்மையை பேசினா லிமிட்ட கிராஸ் பண்றாங்களா? ஏன்னா வெள்ளக்கோடு தமிழ்நாட்டுல போட்டிருக்காங்க. அந்த வெள்ளக்கோட்டை தாண்டி நீ வரக்கூடாது, வெள்ளக்கோட்டை தாண்டி நான் வர மாட்டேன். அண்ணாமலை யாத்திரை வந்து ஷோ யாத்திரை அப்படின்ட்டு காங்கிரஸ் லீடர் அழகிரி சொல்லுங்க. அவரே வாக்கிங் போனா கீழே விழுந்துறாரு. எதுக்கு அவர் வாக்கிங் பத்தி எல்லாம் பேசுறாரு? லாஸ்ட் டைம் வாக்கிங் போனாலும் குப்பரை ஏதோ படுத்து கிடந்தாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சத்யமூர்த்தி பவன்ல சட்டையை கிடைக்கிறது, வேட்டியை கிடைக்கிறதா போட்டியா நடந்துட்டு இருக்கு. யார் இன்னொருத்தர் சட்டையை அதிகமா கிழிப்பாங்கன்னு அவர் எதுக்கு யாத்திரை பத்தி எல்லாம் பேசணும்? அவர் வாக்கிங் போகும்போது ஒழுங்கார பாத்திரமா நடந்து போறது. பாஜக எங்களுக்கு பொருட்கள் இல்லைன்ட்டு மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் பொருட்கள்னே சொல்ற நல்லதானே. அவங்க கனவு உலகத்துல வாழட்டும். என்னது காவாலா காவாலான்னு பாட்டு போட்டு இளைஞரணி மாநாட்டில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். நாங்க மக்களோட நின்று கொண்டு இருக்கோம். 2024 தேர்தல் வந்த பிறகு ஜெயிக்கும். காவாலா காவாலா ஜெயிக்குதா இல்ல என் மண் என் மக்கள் ஜெயிக்குதான்னு பார்ப்போம். கூட்டணி மீண்டும் அதிமுக கூட்டணி இருக்குண்ணே. உங்களுக்கு ஏதாச்சும் ஆத்து சொல்லுவேண்ணே. அதாவது நம்மை பொறுத்தவரை தெளிவாக இருக்கின்றோம். மோடி அவர்களை ஏற்றுக்கணும். தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்கள் உருவாக்குனது. யார் வேணாலும் வரலாம். கதவு திறந்திருக்கு, ஜன்னல் திறந்திருக்கு. யாரையும் வர வேண்டாம் என்று நாங்கள் சொல்லல. விருப்பம் இருப்பவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். அதாவது மனோஜ் தங்கராஜ், அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க திமுக ஆட்சியில வந்து எந்தவித வளர்ச்சி போய் நடக்கலன்னு சொல்லிட்டு, அந்த குற்றச்சாட்டுக்கு என்னோட நேரடியாக விவாதிக்க தயாரா அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன். எங்களுடைய செய்தி தொடர்பாளர் அனுப்பி வைக்கிறேன். மனோஜ் தங்கராஜ் அவரோடு எங்களோட செய்தி தொடர்பாளர் எப்ப வேணாலும் வந்து பேசுவாரு. இடத்தையும் நேரத்தையும் ஒரு முடிவு பண்ணட்டும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் அவங்க தலைவர் அனுப்பி வச்சா நான் வர்றேன். ஸ்டாலின் அவங்க அனுப்பி வைக்க சொல்லுங்க, நான் வர்றேன். பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நான் தயாரா இருக்கேன். திமுக தலைவர் அவங்க தலைவரை கூப்பிட்டு சொல்லுங்க. மனோஜ் தங்கராஜ் வர்ற மாதிரி இருந்தா எங்களுடைய செய்தி தொடர்பாளர் அவர்கிட்ட வருவாரு. இடத்தையும் நேரத்தையும் அவர் சூஸ் பண்ணணும். அதே போல ஸ்பெயினுக்கு போறது வந்து முதலீட்டாளர் மாநாட்டத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நேற்றுக்கு விமர்சனத்துல நீங்க சொன்னீங்க, ஏன் வந்து 10 நாள்ல கூட்டம் நடத்திட்டு மீண்டு போயிருக்கீங்கன்னு. ஒரு தொழில் மூடுதை எதை எழுதிக்காக ஒரு முதலமைச்சர் அங்க போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? நான் சொன்னது ஒரு சாமானிய மக்கள் தீக்கடையில பேசுறாங்க. உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தினாங்க. நடத்தி அந்த மாசம் முடியறதுக்குள்ளேயே ஸ்பெயினுக்கு போறாங்க. ஸ்பெயின்ல 10 நாளைக்கு என்னன்னா வேலை தெரியாம கேட்டாங்க. 10 நாள் இதுவரை உலகத்துல ஏதாச்சும் ஒரு தலைவர், அந்தந்த நாட்டினுடைய பிராந்திய தலைவரா இருக்கட்டும் அல்லது இந்தியாவுடைய முதலமைச்சர்களா இருக்கட்டும், யாராவது ஒரு நாட்டுக்கு இந்தியா சரித்திரத்துல 10 நாள் டூர் போய் பார்த்துருக்கீங்களா? அதனால நம்மை முட்டாள்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் திமுக. அவங்க என்ன சொன்னாலும் மக்கள் நம்புவாங்கன்னு. உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்து ஜனவரி மாசமே முழுமை பெறதுக்குள்ள ஸ்பெயினுக்கு போறாங்க. அதுவும் 10 நாளைக்கு போறாங்க. அப்பனா உலக முதலீட்டாளர் மாநாடு தோல்வியை ஒப்புக்கிறாங்களா? அவங்க ஸ்பெயினுக்கு வந்து முதலீடு இருப்பதற்காகத்தான் சென்றிருக்கின்றோம் என்று சொன்னால், சென்னையிலே நடந்த உலக முதலீட்டாளர் மாநாடு திமுக அரசினுடைய தலைமையில் நடந்தது, தோல்வி அடைந்து விட்டது என்பதை திமுக ஒப்புக்கொள்ளட்டும். அதன் பிறகு அவங்க சொல்றதை நான் ஒப்புக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.